ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு டீப் கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சோஃபாவை பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக நகர்த்தி போட்டுட்டோம். ஏன்னா இந்த வாக்கில் இருந்தது சோஃபா. தம்பியும் பாப்பாவும் என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி வந்து டங்குன்னு இப்படி உட்காடுறது. உட்காந்தவொடனே சோஃபா போய் இந்த ஃப்ரிட்ஜு மேலே டமால்னு ஒரு முட்டு முட்டின உடனே இந்த கதவுல பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு இடிக்குதா, அது பயமாட்டி இப்படி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து நான் காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே எனக்கு இருக்குது பாருங்கள், அப்படியே கிறுக்கு 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 கிறுக்குன்னு நம்ம தலை சுற்றி சாயுதை வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற மாதிரி பிறக்கும் போது ஒரு வால் தான் இருந்தது, இன்னொரு வால் ஃப்ரீயாக வந்திருக்கும் போல இருக்குது. ஸ்கூல் கிளம்புனா அந்த ரூம் போவான், அடுத்து இந்த ரூம் போவான், அடுத்து இப்படி போவான், நான் உங்ககிட்ட கோச்சிக்கிட்டேன் போங்கம்மா அப்படின்னுமா. ஸோ இது மாதிரி ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை கிளப்பி அனுப்புறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆயிடுறேன். அவங்கள கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போகல, நீ மட்டும் போய் விட்டுட்டு வாப்பான்னு சொல்லிட்டு அங்கே கிச்சன் பார்த்தீங்கன்னா பல பலன்னு இருக்கும், கிச்சனை நீட் பண்ணிட்டேன். இந்த சைடு ஒரு அரை பக்கெட் துணி ஊற வச்சுருந்தேன், அதையும் துவச்சி ட்ரையரில் போட்டு வந்துட்டு நானே அலசி துவச்சி, ஏன்னா மிஷினில் போட்டால் ரொம்ப நேரம் ஓடுது, அதனால் அப்படி போட்டேன். ஸோ இப்போ இந்த ஏரியா வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். மேலே பார்த்தீங்களா இதெல்லாம் என்னங்க பேப்பர், நியூஸ் பேப்பர் பார்த்துருக்கேன் வீட்டில் கத்த கத்தையாக. இது என்னங்க இப்படி கிடக்குதுன்னா கேக்கு செய்கிறதுக்காக, அம்மே கேக் செய்கிறதுக்காக மகி வாங்கினது. மகி கேக் செய்யும் போது இப்படி எடுப்பார், அப்படியே உருவிட்டு வச்சுருவார் அழகாக. ஆனால் தம்பியும் பாப்பாவும் இந்த சோஃபா மேலே ஏறி ஏறி எல்லாத்தையும் பிரித்து போட்டு வச்சுருக்காங்க. அதனால் நான் இப்போ நானும் வந்து ஒரு ஸ்டூல் இல்லைன்னா சோஃபா மேலே தான் ஏறி நிற்க போகிறேன். இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா காலி காலியாக பாட்டில் இருக்குதுன்னு நினைக்கலாம். இதெல்லாம் எல்லாமே காலி பாட்டில். இது என்னென்னா மகி வந்து டெய்லி ஒரு டேப்லெட் எடுக்கிறாங்க, இந்த பெனிடைன் அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லெட்டு. அது வந்து ஃபிட்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக சாப்பிட்றாரு அந்த மாத்திரை. இதிலேருந்து தான் விடுதலை ஆகணும் அப்படின்னு கடவுளை வேண்டிகிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ வர்றது இல்லை, பட் இருந்தாலும் மாத்திரையிலேருந்து வெளியில் வரணும்னு அது ஒரு கவலையாகவே இருக்குல்ல மனசு. அதனால் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா பிடிச்சிருக்கானே, மரியாதையாக பேச சொல்கிறீங்களே, புருஷனுக்கு மரியாதை கொடு, இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை. வல்லாரலேகி வாங்கி கொடுப்பான், வளைச்சி வளைச்சி சாப்பிட்டு நாய் கடியிலேருந்து தப்பிச்சுக்கிறேன்னு சொல்கிறதே ஆனால் சாப்பிடல. கபசுர குடிநீர் வாங்கி கொடுப்பான், மாத்திரையா அதுவும் சாப்பிடல, ஓப்பனே பண்ணலை. இது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி பூசினேன் வண்டிக்கு, அப்படியே கிடக்கு பூசலை. அப்போ இது விளக்கு, இது எப்படி மேலே வந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ இது எல்லாமே எடுத்துடலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சத்தூள் பேக்கெட் வேறு இருக்குது. சாய்க்குட்டி வந்து மஞ்சத்தூள் குங்குமம் இது இருந்துச்சுன்னா அவனுக்கு போதும், எடுத்து எல்லாருக்கும் பூசி அப்பிட்டு அவனும் உடம்புல அப்பிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு தெரியுவான் காளியம்மன் மாதிரி. ஃபஸ்ட்டு இது எல்லாமே அப்புறப்படுத்திட்டு க்ளீன் பண்ணலாம். இந்த பாருங்க, ரெண்டு பிஞ்சு போன வளையல், தைலண்ட் டப்பா, கிளிப்பு. நிறைய பேர் வீட்டில் நான் ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கும் அந்த உள்ளுறுத்தல் இருக்குது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து இது பண்ண முடியலை. ஏன்னா நான் என்ன நினைப்பேன், எப்போ முடியுதோ அப்போ க்ளீன் பண்ணிக்கலாம், இவங்க கிட்டே நான் என்னத்தை பண்ணிக்கிட்டுன்னு சொல்லி விட்டுருவேன் நான். ஸோ இது வந்து இந்த மொபைலுடைய பேக் கேஸ் இது எதுக்காவது உதவுன்னு எடுத்து வச்சேன், இப்போ எனக்கு இந்த குப்பையாளி வலிக்கிறதுக்கு தான் உதவுது. ஆமாம், இந்த பாருங்கள் இப்படி எடுக்கும் போது அப்படியே அந்த இதெல்லாம் வந்து ஈஸியாக வருது எனக்கு. அது பேர் என்னது, நூலாம்படன்னு சொல்லுவேன் நான், அதுக்கு பேர் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க. ஸோ இது எல்லாமே இப்படி ஈஸியாக வருது, இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. நானும் பல வாட்டி இந்த ஃப்ரிட்ஜுடைய ரப்பரை கழட்டிட்டு க்ளீன் பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் நாங்கள் ஒரு வாட்டி கழட்ட ட்ரை பண்ணிட்டு வரல, ப்ரிப்பர் ரிப்பராக போய் அது ஒரு செலவு வச்சுற போகுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இப்போ வந்து இங்கே பாருங்கள் கை பட்டு பட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அதே மாதிரி நம்ம மிச்சம் மீதி ஆகிறதெல்லாம் என்ன பண்ணுவோம், டப்புன்னு உள்ள தூக்கி வச்சுருவோம், அப்புறம் எப்போ தேவைப்படுதோ எடுத்துக்கலான்னு. ஸோ வாங்குகிற பொருள் வந்து நம்ம தேவைக்கு எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுருப்பேன். அது மாதிரி இங்கே பாருங்கள் வத்தல், இது எக்ஸ்ட்ரா பேக்கெட்டு, அது மாங்காய் வத்தல். அடுத்து வந்து இந்த மிதக்க வத்தல் சொல்லுவாங்க, எத்தனை சிஸ்டருக்கு இது பிடிக்கும்னு சொல்லுங்கள். அடுத்து இது என்னது, பேக்கிங் சோடா. அடுத்து இது வந்து பூந்தி கொட்டை, ஒரு வாட்டி வண்டு விழுந்துருச்சு அதனால் இப்படி வச்சுருக்க பூச்சி மாதிரி ஆகிடுச்சு. இது விரலி மஞ்சள், இது வந்து ஊறுகாய். அடுத்து இது பட்டரு, திராட்சை, ஜவ்வரிசி, இது வந்து இந்த மசாலா மேகி மசாலா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ நான் பொடி தான் அரைச்சி வச்சுருக்கேன், என்ன பொடின்னு எனக்கே தெரில. இப்போ எல்லாத்தையும் செக் பண்ணி எது தேவை எது தேவையில்லை எக்ஸ்பைரி ஆனது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி போட்டுருவேன். ஒரே ஒரு க்யூப் சீஸ் கிடக்கு பாருங்கள், இதெல்லாம் நம்ம வீட்டு எலிகள் பார்த்த வேலை. ஸோ எல்லாமே நான் இதுக்குள்ளே போட்டுறேன், ஏன்னா திருப்பி நான் எது வேணும் வேணான்றதை எடுத்து வச்சுக்குவேன். இது வந்து நான் மசாலா டீ குடிப்பேன், மசாலா பால் குடிப்பேன்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் எல்லாம் இதில் இருக்குது. பொடி சரியாக போனவுன்னு அரைச்சிக்குவேன். இது க்ரீன் டீ, அது ஃபுல்லாக க்ரீன் டீ எல்லாம் இருக்குது, எனக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னல. அது அடுத்து இது வந்து இதில் வந்து ஆமணக்கு விதை, அப்புறம் சின்ன சின்ன பொடி, அப்புறம் சப்ஜா சீட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா குடம்புளி,
என்ன என்னத்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன், இந்த ஃப்ரிட்ஜு எதுக்கு திரும்ப வாங்கினேன், ஐஸ்கிரீம் செஞ்சு வைக்கலாம் பிள்ளைகளுக்குன்னு வாங்கினேன் கல்யாணம் ஆன புதுசில். ஆனால் இப்போ பார்த்தா இதில் என்னென்னவோ கிடக்கு. இது காருண்யா செஞ்ச ஐஸ்கிரீமு, இது வந்து ஒரே ஒரு கருவாடு அது இருக்குது. கருவாடுக்கான மரியாதையே போய் ஒரு வாசனை கூட இல்லை கருவாடு வாசனை. இது வந்து சென்னாக்குன்னியா, சென்னாக்குன்னி கருவாடு. ஸோ இது எல்லாத்தையும் டோட்டலாக முடிச்சு விடணுன்ட்டு இருக்கேன். பட்டரு இதில் வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன், நான் தலைக்கும் யூஸ் பண்ணிப்பேன் இல்லைன்னா பொரியலுக்கும் அப்படியே எடுத்து போட்டுக்குவேன். அதனால் இப்போ உள்ளே இருக்கிறது எல்லாம் இங்கே பாருங்கள், எவ்வளோ ஃப்ளாக்ஸ் சீடு வாங்கி வச்சுருக்கேன். ஃப்ளாக்ஸ் சீடு வந்து லேடிஸ்க்கு அவ்வளோ நல்லது, இந்த கர்ப்பப்பையெல்லாம் நம்மளை க்ளீன் பண்ணும், அந்த பீரியட் பிரச்சனையெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கும்னு சொல்லுவாங்க. ஓமம் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்து இது என்ன எனக்கே தெரியாமல், ஓ ஓகே ஓகே, ப்ரெட்டு பிள்ளைங்களுக்கு இந்த ஷேப்பாக கட்டர் வச்சு கட் பண்ணி கொடுத்துட்டு அதோடைய பேலன்ஸ் எல்லாம் இப்படி உள்ளே வைக்கிறது, அப்படியே எடுத்து பொடிச்சு எதனா ஸ்நாக்ஸ் மாதிரி பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு. கடலைப்பருப்பு, பார்லி அரிசி, மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் அட பாவீங்களா, இது வந்து கடல் பாசி, அப்புறம் இது என்ன அவல், எள்ளு, எள்ளு மிட்டாய் செய்கிறதுக்கு வாங்கினது, இது வந்து மிச்சமான பொருள் தான், சோம்பு சீரகம் இந்த மாதிரி. ஒரு ஃப்ரீசருக்குள்ளேயே இப்படி கடந்தா இருங்க, இனிமேல் என் ஃப்ரீசரை எப்போ திறந்தாலும் வா அப்படின்னு சொல்லணும், அது மாதிரி வச்சுக்க போகிறேன் நான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடலை மாவு, மைதா மாவு, அப்புறம் வந்து இது சோள மாவு, இந்த மாதிரி மிச்ச மீதியான மாவு, அப்புறம் கஸ்தூரி மேத்தி எல்லாமே இருக்குது. எனக்கும் ஆசை தான் குட்டி குட்டி டப்பா வாங்கி அதில் போட்டு வைக்கணும் அப்படின்னு பார்ப்போம். இது வந்து இவ்வளோ அதான் நினைக்கிறேன் மச்சா, கருவாடு வச்சு வாடையே வரலையேன்னு யோசித்தேன் நான். இவ்வளோ பெரிய லெமனை வந்து கட் பண்ணி நான் இந்த இடத்துல வச்சேன் ஒரு நாள், இப்போ மகி சொல்லி தான் எடுத்து பார்க்குறேன், இங்கே பாருங்கள் எப்படி ஆகிடுச்சு. ஸோ இதனால் கூட வாடை வராமல் இருக்கலாம், இவ்வளோ ஐட்டத்தில் ஒரு பேட் ஸ்மெல் கூட வரல எனக்கு. இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது. இதோ இது வந்து என்னுடைய அந்த ஃபேஷியல் ஐஸ் க்யூப், அதை செஞ்சு வச்சுட்டு அப்போ போய் எடுத்துக்குவேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கழட்டிடலாம். இதில் எதோ கொட்டி இருக்குது, ஃப்ரிட்ஜு ரொம்ப வேஸ்ட்டாக போயிடுச்சு போல் அப்படின்னு நினச்சிக்கலாம் நீங்கள். இதோ பாருங்கள் இப்படி ஒரு மேட் போட்டிருக்கேன், அதை மட்டும் அப்படியே எடுத்துருவேன். அப்போ இந்த கரையெல்லாம் இதில் தான் இருக்குது, அந்த ஏரியா மேட் போட்ட ஏரியா க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்தீங்கன்னா லைட்டை போட்டுக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்படியே தண்ணியில் ஊற வச்சிடலாம், ஏன்னா நான் அங்கே ஃப்ரீசரை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு இது தண்ணியில் ஊறிடும். ஃப்ரீசரை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இது எல்லாமே தண்ணியில் ஊறினதுக்கப்புறம் கழுவிட்டோன்னா நம்ம எடுத்து சூப்பராக அப்படியே உள்ளே அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். அடுத்து இதில் இந்த சலடை மாதிரி இருக்குல்ல, இதில் தான் வந்து அந்த கூலிங் வெளியில் வருமா. இதை வந்து இப்படி லைட்டாக இப்படி அழுத்தி இப்படி எடுத்தோம் அப்படின்னா இந்த இது வந்து ரிலீஸ் ஆகிடும், அதுக்கப்புறமா இப்படி முன்னாடி இழுக்கணும். ஸோ இது வந்துடும், இங்கே பாருங்கள் இதுலேயே வந்து எவ்வளோ டஸ்ட், இது வந்து தர்மாக்கோல் தான் இங்கே இருக்குது. ஸோ இதுலேயே வந்து அவ்வளோ டஸ்ட் இருக்குது. இப்போ இது ஃபுல்லாக நம்ம டீப்பாக அழகாக க்ளீன் பண்ணி காட்டுறேன் முடிஞ்ச வரைக்கும். நான் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன், ரொம்ப லைட்டாக தான், ஏன்னா ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணதுனால இதுவாக இருக்குது, சில்லுன்னு இருக்குது தண்ணியாக சொட்டி சொட்டி. சும்மா ஒரு ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி இடுக்கில் மட்டும், இடுக்குக்காக மட்டுமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு நல்லா க்ளீன் ஆகுது இந்த கார்னர்லலாம். ஆமாம், இதை வந்து நான் வெறும் தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜு ஓவராக ஸ்மெல் இருக்குது அப்படின்னா கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி அப்படியே நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப அழுக்காக இருக்கிற இடத்துல சும்மா லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கனாவே போதும், அந்த லிக்விட் வச்சு உங்களுக்கு வந்துடும். இது வந்து நல்ல காட்டன் துணி, அதை வச்சு இழுத்தா அவ்வளோதான், ஒரே தடவையிலேயே க்ளீனாக வந்துடும். ஏன்னா இது வந்து இந்த நாள்பட்ட கரையோ இல்லை விடாப்பிடி கரையோ இல்லை, சும்மா இந்த பொருளெல்லாம் வச்சதுனால அங்கங்கே இதுவாக இருக்குது. இதே மாதிரி நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ அங்கே நம்ம ஃப்ரீசர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, அதனால் ஃப்ரீசருக்குள்ளே வைக்க வேண்டிய அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கிறேன் சோப்பை போட்டு. எல்லாம் கழுவிட்டேன், ஒரு வாட்டி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாம் தொடச்சிடலாம். ஓகே, ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா அப்படியே பல பலன்னு க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். ஆனால் சாயங்காலம் பாருங்கள், இதுக்குள்ளே பொம்மை, கொட்டாங்குச்சி, அவங்களே செய்கிற ஐஸ்கிரீமு, இது எல்லாமே உள்ளே இருக்கும், மஞ்சள் குங்குமம் கூட இருக்கும் சில நேரம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை மாட்டிடலாம், அப்படியே அழகாக வச்சு இதோ இதை இந்த மூணு இது தெரியுது இல்லை, இதை இப்படி உள்ளே வச்சு இப்படி சவுண்டு வருதா, அவ்வளோதான், சூப்பராக மாட்டியாச்சு நல்லா. இன்றைக்கி நான் அடித்து சொல்கிறேன், இனிமேல் நான் இந்த ஃப்ரிட்ஜை வந்து பல பலன்னு அப்பப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், ஏன்னா எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இவ்வளோ ஐட்டம் கிடக்குது அப்படின்னு. ஸோ எல்லாத்தையுமே இனிமேல் நான் வெயிலில் வச்சு அப்பப்போ வெளியில் யூஸ் பண்ணி போகிறேன், அழகாக இருக்குது. மற்ற ஐட்டங்கள் எல்லாத்தையும் உள்ள வச்சிடலாம். ஐஸ் க்யூப் வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். எது எது எங்கே, ஆ ஏதோ ஒரு ஓகே பிக் பாக்ஸு, அடுத்து இது
ரசிச்சு ரசிச்சு வாங்கின ஃப்ரிட்ஜ் இது. நம்ம மேட்டையும் போட்டுடலாம், அவ்வளோதான். ஐயோ ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்குது. இதே மாதிரி எப்படியும் இருக்கணும், எப்பயும் இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணி பார்த்து எது உள்ளே வைக்கணுமோ அதை மட்டும் வைக்க போகிறேன். இப்போ நான் எடுத்த வரைக்கும் எதுவுமே உள்ளே வைக்க வேண்டியதில்லை, எல்லாம் வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்து வைக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த ஏரியா இனிமேல் ஐஸ்கிரீம் சாக்லேட் இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ கீழே இப்போ பார்ப்போமா, காரி மட்டும் துப்பிடக்கூடாது. ஓகே, இன்னொன்று முக்கியமாக சொல்லிடுறேன், நம்ம வந்து ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிட்டு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிட்டு பாருங்கள். பேக்கிங் பவுடர், கஸ்டர்ட் பவுடர், ஜெல்லட், இது என்னது சைனா கிராஸு, அப்புறம் இந்த கேக்குக்கு மேலே போடுற தேங்காய், தயிர் ஒரு பாக்கெட்டு, ரோலக்ஸோடைய தயிர் ரெண்டு பாக்கெட்டு, சீஸு, அமுல் பட்டரு, ஒரே நாராசமாக இருக்காடா ஃப்ரிட்ஜு. அடுத்து இதெல்லாம் வந்து ஒரு மசாலா வாங்கடானா மகி என்ன பண்ணுவார் தெரியுமா, ரெண்டாக வாங்கிட்டு வருவார். இந்த இஞ்சி பூண்டு வாங்குறதெல்லாம் மகியுடைய வேலை, நான் போட மாட்டேன். அடுத்து வீட்டில் பட்டாணி இருக்கு வாங்காதரானா இந்த மாதிரி இந்த பட்டாணி ரெடிமேட் பட்டாணியை வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே நான் இதுக்குள்ளேயே போட்டுடுறேன் அப்படியே. இது ஒன்று தான் டப்பாவோடு வச்சேன், டப்பாவே தெரிக்கிற அளவுக்கு உள்ள பொருள் இருக்குது. அப்படியே ஓரம் கட்டிடுவோம். பச்சை மிளகா, சுக்கு, இந்த பாருங்க சோயா சாஸு, எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது, என்ன பண்ணுறது. இங்கே இருங்க தேங்காய், அச்சுச்சோ, இது தேங்காய் என்ன ஆட்டுறதுக்கு வெளியில் வச்ச தேங்காய் சாயதேவத்துக்கு உள்ளே வச்சுருக்கான் போல இருக்குது, நான் துருவி தானே வைப்பேன். இது வந்து ஏதோ பொடி நான் தான் அரைச்சி வச்சேன். நல்ல வாசனை அடிக்குதுரா மச்சான், முருங்கைக்கீரை இட்லி பொடி. முருங்கைக்கீரையில் வந்து நான் இட்லி பொடி செஞ்சேன். ஸோ அது வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது, இதெல்லாம் வெளியில் இருந்தால் தானே எடுத்து திங்கிறதுக்கு, எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சேன். ரவை மிச்சமானது, அடுத்து வந்து சிக்கன் மசாலா, அடுத்து மட்டன் மசாலா. மச்சான் இந்த வாரம் இதுக்குன்னே சிக்கனு மட்டனு ஃபிஷ்ஷு எடுக்கிற எல்லா மசாலாவையும் போட்டு முடிச்சு விட்றேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம தனியாக கழட்டி எடுத்துடலாம். இதுக்குமே பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கெல்லாம் இது கட் பண்ணி போட்டிருந்தேன், மேட்டை கட் பண்ணி போட்டிருந்தேன். அது வீடு காலி பண்ணி வரும்போது சின்ன சின்னது எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆயிடுச்சு. மற்றபடி இங்கே பெருசு எல்லாத்துலேயுமே நான் போட்டிருக்கேன். இதை வந்து அப்படியே வெள்ளம் சிரப்பு, இதோ பாருங்கள் வெள்ளம் சிரப்பு நம்ம காய்ச்சி வச்சது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, நான் கிச்சனில் வச்சுருவேன். அடுத்து இதில் என்ன இருக்குது, என்ன இருக்குது, மாவு, தோசை மாவு ஆட்டினது. அடுத்து இது வந்து நான் அதான் சொன்னேன்ல, சீரமுக்கு பதில் நேச்சுரலாக கோகோனட் மில்க் க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி, அது இதில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு லெமன், இந்த லெமனை தான் நான் நினச்சேன் இப்போ. ஸோ இந்த லெமனை வந்து லைட்டாக இப்படி ஸ்குவீஸ் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல வச்சிடுறேன் இப்படி ஓரமாக. உண்மையாகவே சொல்கிறேன், இது வந்து வீடியோக்காக சொல்ல, சத்தியமாக சொல்கிறேன், இவ்வளோ ஐட்டம் எடுத்தால இதுக்குள்ளேருந்து ஒரு பொட்டு வாடை இல்லை. அதுக்கு காரணம் வந்து இந்த லெமன் வச்சதை தான் நான் நினைக்கிறேன். அதனால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து புதினா வச்சுருக்கேன், இந்த கருஞ்சீரகம் பொடியோடு போட்டு டீ மாதிரி குடிக்கிறதுக்கு. அடுத்து இது கொஞ்சோண்டு சாம்பார், இந்த சாம்பார் கூட வந்து நான் பட்டாணி வாவிச்ச தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன், அதை வந்து அப்படியே பருப்புற இந்த தண்ணியை சேர்த்து ரசத்து கூட கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது வந்து கொஞ்சோண்டு சாப்பாடு ரோலக்ஸுக்கு சூடு பண்ணி போடுறதுக்கு. இது தயிர், இது எதுக்கடா உள்ள வச்ச, கடையில் என்ன உள்ள வச்சா விற்கிறாங்க, வெளியில் வச்சு தானே விற்கிறாங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, அவன் தான் இப்படி பண்ணுறானு நீ அதுக்கு மேலே பண்ணுற. இதோ இதையும் அம்மா எல்லாமே ஸ்டக் ஆகி போய் கிடக்குதுடே மச்சான், ஃப்ரிட்ஜை லைட்டாக தள்ளு மச்சான். இங்கே பாருங்கள் என்ன இன்னும் இது பண்ண முடியல, இன்னும் கொஞ்சம் தள்ளிட்டா. பாகுபலி லேடி பாகுபலி மாதிரி. ஓகே அம்மா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷீட் போட்டிருக்கேன் நான், அதனால் கிளாஸ் வந்து நம்மளுக்கு க்ளீனாக இருக்குது. இந்த ஒயிட் லைனை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணால் போதும். எப்போ இதெல்லாம் பார்த்து கையாளணும். இதுக்கு தான் நான் பிள்ளைங்க வெளியில் கிளம்புனதுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணலாம்னு நினச்சேன். இல்லைனா தம்பி இதில் ஏறி உட்காந்து நேரம் கரகாட்டம் ஆடிருப்பான். இங்கே இருங்க, எங்கடா தண்ணி ஊற்றுனா வெளில வரும்போ, வரமாட்டேங்குதே, ஏதோ கொட்டி ஒட்டிக்கிச்சு போயிட்டு. இதுலேயும் மேட்டு போட்டிருக்கேன் நான், தண்ணியை ஊற்றி எடுப்போம். அடுத்து இந்த ட்ரே, ஏ அப்பா இனிமே என் ஃப்ரிட்ஜ் இப்படி இருக்காது, ஒவ்வொரு வாட்டியும் உள்ள குத்துறதுனால இந்த வார்த்தை அடிக்கடி சொல்கிறதா இருக்குது. இது வந்து மகி பண்ண தப்பு. ஒரு வாட்டி கடலை மாவு பாக்கெட் வாங்கிட்டு வான்னு சொன்னேன், இன்னொரு வாட்டி சோள மாவு பாக்கெட் வாங்கிட்டு வான்னு சொன்னேன், ரெண்டு வாட்டியும் கடலை மாவே வாங்கிட்டு வந்துட்டு அது சோள மாவு தான் பண்ணுறாரு. இங்கே பாருங்க ரெண்டு பாக்கெட்டு, நான் இதை வச்சு மைசூர் பாக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அடுத்து இதெல்லாம் வந்து நம்மளுடைய ராகி மாவு, கோதுமை மாவு, அடுத்து இது வந்து தனியாத்தூள், அடுத்து இது வந்து கேழ், இது என்னது கவுனி அரிசி, ஓட்ஸு, மஞ்சள் தூள். நம்ம வந்து ஒரு ஒரு கிலோ வாங்கி வீட்லேயே தான் மஞ்சள் அரைச்சி வச்சுக்கிறது. இது மிளகாத்தூள்,
அடுத்து இது வந்து மைதா மாவு. அப்பா இந்த ட்ரேவையும் காட்டிடலாம். இப்போ ட்ரே, அடுத்து இது வந்து நான் காய்கறி வந்து அங்கே வச்சுருக்கேன், இதுக்குள்ளே வைக்கலை, க்ளீன் பண்ணிட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ பச்சை மிளகா, தக்காளி, இது வந்து இந்த கருணைக்கிழங்கை யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸாக ஸோ இப்படி வச்சுருக்கேன் கட்டி. வெண்டைக்காய், கத்திரிக்காய், இது இந்த டப்பாவை பார்த்தீங்களா, பூச்சி அடித்த மாதிரி இருக்குது. ஐயோ சிவா சிவா, அடா பாவீங்களா, ஐச்சோ என்ன இன்னைக்கு என்ன நினைப்பாங்களோ பார்க்குறவங்க. தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க, காலில் இருக்கிற கட்டை வரலை பிடிச்சி இழுத்து கேட்டுக்கிறேன். ஏன்னா வீட்டில் ரெண்டு வாண்டு, அடுத்து நான் கட்டினதும் ஒரு வாண்டு தான். ஸோ இதுக்கு இடையில வந்து நம்ம நாகாஸ் மீடியா, நாகாஸ் வேர்ல்டு, டைனி ஃபுட் வேர்ல்டுக்கு, ட்ரூ லவ் ஸ்டோரி எல்லாத்துக்கும் வீடியோ பண்ணுமா, அதனால இப்படி ஆயிடுச்சு. பார்க்குறவங்கலாம் ஒரு செகண்டில் எனக்கு மாமியாரை மட்டும் மாறிடக்கூடாது, ஓகே. இதெல்லாம் வந்து வீடுனா இப்படி தான் இருக்கும், ஆனால் இனிமேல் இப்படி இருக்க விட மாட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, மன்னிச்சுக்கோங்க. ஸோ இனிமேல் வந்து இல்லை, இனிமேல் லீவே விட்டாலும் சரிடா, இந்த ஏரியா எப்போவுமே க்ளீனாக இருக்கும். அதுக்கு ஆதாரமாக நான் வ்ளாகில் வந்து அப்பப்போ ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து நான் திங்ஸ் எடுக்கிற மாதிரி நான் காமிக்கிறேன். ஏன் அப்படின்னா இது எனக்கே கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது, என்னைய நினச்சா. ஸோ என்ன நினச்சா எனக்கே கேவலமாக இருக்குது. இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி எப்போ துடைக்கிறது, அவுத்து ஊற்றி விடு, நல்லா ஊறட்டும். அதே மாதிரி ஃபுல்லாக இப்போ பாருங்கள், பழைய பங்களா மாதிரி இருக்கிறதுக்கு புதுசாக வெள்ளை அடித்து இதை இப்போ கட்டின ஃப்ளாட்டு மாதிரி நான் மாற்றி காட்டில் என் பேரை மாற்றிக்கிறேன். இதோ இப்போ இதுக்கு ஃபுல்லாக தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு, ஏன்னா எல்லாமே காஞ்சி போயிருக்கு, ஸ்ப்ரே பண்ணி விட்டு அது ஊறட்டும், அதுக்கப்புறம் இதாக போய் ஊற வைப்போம், அதுக்கப்புறம் இங்கே வந்து க்ளீன் பண்ணுவோம், கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு டைம். ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா வெள்ளை அடித்த செவுறு மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இந்த சைடு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். அதே மாதிரி எல்லா பாக்ஸுமே வந்து நல்லா அழகாக கழுவிட்டேன். இதை மட்டும் வந்து அந்த பக்கமாக வெளியில் வச்சு கழுவுனேன், ஏன்னா பெருசாக இருக்குது, நம்ம சிங்க்லலாம் வச்சு கழுவ முடியாது. ஒன்று ஒன்றா எடுத்து எது எது எங்கே வைக்கணுமோ அங்கே அங்கே மாட்டிடுவோம். நானே இதை கழுவும் போது நினச்சிட்டே இருந்தேன், இனிமே நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு சங்கதி நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி. க்ளீன் பண்ணுற சங்கதி இல்லை, இதெல்லாம் வந்து பெரிய பாக்ஸு மேலேயோ, ஓகே, இந்த மாதிரி அளவுக்கு அதை வந்து ஒரு நீட்னஸ் இல்லாமல் விடக்கூடாது அப்படின்னு தோணுச்சு எனக்கு, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் இன்றைக்கி நான். ஓகே இப்படியே அழகாக ஒன்று ஒன்றா மாட்டிடலாம். மேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கேன், நம்ம ஃபஸ்ட்டு மாட்டிட்டு அதுக்கப்புறமா போடுவோம். எது எது எதுக்குன்னு தெரில, இது எங்கே வர்றது, ஓ இங்கேயா, இப்படியா, திருப்பியா, அதுக்கு தான் அப்பப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணணுன்றது. நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப இதுவாக தெரிய மாட்டேங்குது இல்லை, எல்லாமே கண்ணாடி பிளாஸ்டிக்காக இருந்தால் ஒன்றும் பயம் தெரியாது, கண்ணாடியாக இருக்கிறதுனால ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அதில் பெரிய பாத்திரம் அப்போ ஏமே, ஓகேவா, கரெக்டா, ஓகே, எல்லாமே அழகாக மாட்டியாச்சா. இப்போ மேட்டு எது அதோடதுன்னு பார்த்து வச்சுக்கலாம். ஏன்னா எதுக்கு தெரியாதுன்னா, சில இதை அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி கர்வாக கட் பண்ணி வச்சுருப்பேன், அதுக்காக தான் தெரியாதுன்றேன். இது கீழே இது வந்து கேர்வாக இருக்கா, அதனால நான் என்னென்னா கேர்வாக நாலு பக்கமும் கட் பண்ணியிருக்கேன். அப்பா எங்கடா அது இதுக்கு, எல்லா கழுவி க்ளீனாக மாட்டியாச்சு. இப்போ வந்து எப்படி இருக்குது ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுங்கள். இது மாதிரி எப்போவுமே நான் மெயின்டைன் பண்ணுறது கண்டிப்பாக, மேக்ஸிமம் நான் அப்படி தான் ட்ரை பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என் ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நான் ஆரம்பத்தில் காமிச்சேன், அதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, பெரிய சேஞ்ச். ஆனால் இப்படி பார்க்கும்போது என்னென்னா மனசுக்கே சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு வாட்டி ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணும்போதும் இப்படியே இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நான், அதனால் அதுக்கு உண்டான வேலையை தான் இனிமேல் நான் பார்க்க போகிறேன். மகிக்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த வாட்டி எனக்கு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற ஆர்கனைசர்லாம் நீ வாங்கி கொடுத்தனா நான் இதே மாதிரி வச்சுக்கிறப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கப்புறம் வந்து வெளியில் மட்டும் அந்த டோரை மட்டும் நான் தொடச்சிட்டேன் அப்படின்னா ஃப்ரிட்ஜு பக்கவாக க்ளீன் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு சிலர் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு உத்வேகம் நான் கொடுத்த மாதிரி இருக்கலாம். ஸோ நீங்களும் இதை க்ளீன் பண்ணுங்கள். ஆனால் என்னென்ன பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இந்த வேலையை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.